ஒரு மணி நேரமா வீட்ல கரண்டே இல்ல, என்னனே தெரியல. எதுக்கோ நம்ம ஹேமாக்கா வீட்ல கரண்ட் இருக்கான்னு கேட்டு பார்க்கலாம். ஹேமாக்கா, ஹேமாக்கா, என்ன ஹேமாக்காவை இவ்ளோ நேரம் கூப்பிட்டுட்டே இருக்கற, சத்தமே காணோம். ஒருவேளை ஹேமாக்கா தோப்புக்கு போயிருக்காங்க போல இருக்கு. சரி, தன்சிகாக்கா வீட்லயாச்சும் கரண்ட் இருக்கான்னு கேட்டு பார்க்கலாம். என்னது இது? 100 ரூபாய் நோட்டு கீழே கிடக்குது. யாராச்சும் மிஸ் பண்ணிட்டாங்களா? யார் போட்டாங்கனே தெரியலையே. ஸ்கூலுக்கு சரி சரி ஸ்கூலுக்கு லீவ் போறலாம்னு பார்த்தேன், விட மாட்டே போல இருக்கு. சரி சரி, நான் கிளம்பறேன். ஏ
புண்ணியத்துல நம்மளுக்கு 100 ரூபாய் கிடைச்சிருக்கு, ஆளுக்கு 50 ரூபாய் கிடைச்சிருக்கு. என்ன சாப்பிடலாம் தான் எனக்கு தெரியல. ஈ, அங்க பாரு மல்லி, பானி பூரி கடை இருக்குது. பானி பூரி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது, பேசாம பானி பூரி சாப்பிடலாமா? ஆ சரி லில்லி, நல்ல ஐடியா தான், வா பானி பூரியே சாப்பிடுவோம். ஆளுக்கு 2 பிளேட் சாப்பிடுவோம். சரி லில்லி, காசு பத்திரமா பாக்கெட்டுக்குள்ள வச்சிருக்கல. ஏய், காசு பத்திரமா என் பாக்கெட்டுக்குள்ள தான் பா இருக்குது, நீ பயப்படாத, வா சீக்கிரம் வா, பானி பூரி சாப்பிடலாம். எனக்கு பானி பூரியை பார்த்தோனே பசி ரொம்ப இருக்குது. அங்கிள் அங்கிள், எங்க 2 பேருக்கும் பானி பூரி கொடுங்க. எவ்வளவு அங்கிள் பானி பூரி? ஒரு பிளேட் பானிபூரி 10 ரூபாய், ஒரு பிளேட்டுக்கு 5 பீஸ். உங்களுக்கு எத்தனை பிளேட் வேணும்? லில்லி, அதான் நம்ம கிட்ட காசு இருக்குதுல்ல, நம்ம ஆளுக்கு 4 பிளேட் பானிபூரி சாப்பிடலாமா? ஒருத்தருக்கு 40 ரூபாய் ஆனா கூட 2 பேருக்கு 80 ரூபாய் ஆகும், மிச்சம் அதுல 20 ரூபாய் இருக்கும். நீ என்ன சொல்ற? ஆ சரிப்பா சரிப்பா. அங்கிள், எங்களுக்கு ஆளுக்கு 4 பிளேட் பானிபூரி கொடுங்க. அங்கிள், என்னது 4 பிளேட் பானிபூரியா? பாக்குறதுக்கு தமா துண்டு இருக்கீங்க, ஆளுக்கு 4 பிளேட்டா தின்னீங்க? சரி நமக்குனா, நமக்கு வியாபாரம் சரிதான். காலங்காத்தால 8 பிளேட் பானிபூரி காலியாக போகுது, இன்னைக்கு யாரு முகத்துல முடிச்சனே தெரியல. சூப்பர் சூப்பர், ஜாலி, பானிபூரி சாப்பிட போறோம் இன்னைக்கு. போடுங்க அங்கிள், போடுங்க மசாலா நிறைய போடுங்க அங்கிள், நாங்க பயங்கர பசியில இருக்கோம். சீக்கிரம் அங்கிள். அங்கிள் அங்கிள், நான் தான் சொன்னேன்ல மசாலா நிறைய வேணும்னு சொல்லி, என்ன கொஞ்சமா வச்சிருக்கீங்க, நிறைய வேணும் அங்கிள். இதுங்க பாக்கிறதுக்கு தான் வாண்டி மாரி இருக்கு, ஆனா பயங்கரமான ஆளுங்களா இருக்கு. சரி இருமா, கொஞ்சம் நிறையவே வைக்கிறேன். அங்கிள், தண்ணி ஃபுல்லா குடிங்க, பூரி ஃபுல்லா இருக்கணும். புதினா தண்ணி நல்லா டேஸ்டா இருக்கும்ல, நல்லா இல்லன்னா நாங்க சாப்பிட மாட்டோம் சொல்லிட்டேன். அங்கிள் அங்கிள், ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுங்க, எனக்கு கொடுங்க, எனக்கு தான் ரொம்ப பசிக்குது, சீக்கிரம். அட இருமா, அவசரப்படாத, ரெண்டு பேருக்கும் தர நானு. ஈய, சரியானதுங்க, நான் வந்து மாட்டிக்க நம்பல இருக்க. அப்பாடா, பானி பூரி தட்டுக்கு வந்தாச்சு. சூப்பரா இருக்கு, செம்ம டேஸ்டா இருக்கு. அங்கிள் சீக்கிரமா எனக்கு வேங்க, நான் எவ்வளவு நேரமா பிச்சைக்கார மாதிரி கையில தட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறது. சீக்கிரம் வேங்க அங்கிள். அங்கிள், இந்த வாட்டி ஆணி நிறைய போடுங்க அங்கிள், நிறைய போடுங்க, சும்மா கொஞ்சமெல்லாம் போடாதீங்க, பூரி ஃபுல்லா மசாலா போடுங்க அங்கிள். என்ன அங்கிள் கொஞ்சம் கொஞ்சமா வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அங்கிள், மேல ஆணி நிறைய வேங்க அங்கிள், எனக்கு ஆணியம் தான் ரொம்ப பிடிக்கும். ஐயா, எனக்கு வரப்போகுது இந்த பானிபூரி. அப்பாடா, பானிபூரி வந்துருச்சு. ஸ்மெல்லே சூப்பரா இருக்கு, புதினா தண்ணியோட ஸ்மெல் சூப்பரா இருக்கு. பானிபூரி சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு, செம்ம டேஸ்டா இருக்கு. அங்கிள், நான் சாப்பிட்டுட்டேன், சீக்கிரம் எனக்கு வைங்க, சீக்கிரம் சீக்கிரம். அட இருமா, அவசரப்படாதமா, உனக்குதான் எடுத்துட்டு இருக்கேன். அடப்பாமா நீங்க வேற, கிழங்க பாருங்க, தண்ணி இல்ல, கிழங்கு சுத்தமா தீந்து போச்சு, பானிபூரி எல்லாம் தீந்து போச்சு. முதல்ல காசை கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணுங்க. ஒரு பானை புதினா தண்ணியே நீங்க 2 பேரும் சேர்ந்து தீத்து கத்துட்டீங்க. முதல்ல காசு கொடுத்து இடத்த காலி பண்ணுங்கம்மா. சேக், இன்னைக்கு யாரு முகத்துல முடிச்சனே தெரியல. யாரு உங்களை நான் ஏமாத்திர போறேன்? அட போங்கம்மா, நீங்க வேற முதல்ல காசு குட்டி இடத்த காலி பண்ணுமா. ஏமா, அங்க என்ன குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல காசு குடுத்து அடுத்த காலி பண்ணுங்கம்மா. அங்கிள் அங்கிள், நானே காசு வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்து குடுக்கட்டுமா? நாங்க பாக்கெட்ல 100 ரூபாய் வச்சிருந்தோம், ஆனா காசு எங்கேயோ தொலைஞ்சு.
என்னது காசை காணுமா? எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பி வந்திருக்கீங்க? ஏமா காலங்காத்தில் ஓசில் பானி பூரித்திலாம் வந்துட்டீங்களா? அதெல்லாம் முடியாது, ஒழுங்கு முறையாக காசை கொடு. இல்லை உங்கள் வீட்டிலேருந்து யாராச்சும் ஃபோன் பண்ணிட்டு வந்து கொடுக்க சொல்லு. காசை கொடுக்காம ஒரு அடி கூட எங்கேருந்து எடுத்து வைக்க கூட சொல்லிட்டேன். சே, மசாலாலாம் தீந்து போச்சு. இது ரெண்டு வந்து மசாலா தீர்த்து கட்டிடுச்சிங்க. சரி, அடுத்த கஸ்டமரை வந்து பானிபூரி கேட்கறதுக்குள்ள மசாலா ரெடி பண்ணி வைக்கலாம் நம்ம. இந்த பக்கம் ரெண்டு சின்ன பொண்ணுங்க வந்து தாணி பாத்தியா? என்ன சின்ன பொண்ணுங்க? நான் யாரையுமே பாக்கலையே, நீங்க யார சொல்றீங்க? ரெண்டு வாணுங்க காலங்காத்தால என் பானிபூரி கடைக்கு வந்துச்சுமா. வந்து ஆளுக்கு நாலு நாலு பிளேட்டு பானிபூரி சாப்பிட்டுதுங்க. சாப்பிட்டுட்டு காசை காணும், வீட்டுல போயிட்டு வந்துட்டு டக்குன்னு ஓடி வந்துருச்சுங்க. அதை துரத்தி தான் நானே இங்க வந்த. நானு சரி சின்ன பாப்பா, உன் மூஞ்சிக்காக அவங்க ரெண்டு பேரும் நான் விடுறேன். Thank you.